வணக்கம். சற்றுமுன் வெளியான அதிரடியான செய்தி, ரேஷன் கார்டுக்கு மீண்டும் 1000 ரூபாய் உதவித்தொகை. உடனே இதை பண்ணிடுங்க. முக்கியம் ஒன்று அறிவிப்பு. இது போன்ற பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. உங்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. நம்மளோட வீடியோஸ் தொடர்ந்து தெரிஞ்சிக்க வீடியோக்கு கீழே உள்ள சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை பண்ணுறது மூலமாக நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். மருந்துகளுக்கான தரக்கட்டுப்பாட்டு பரிசோதனையில் 15 மருந்துகள் தரமற்றவையாக அறிவிப்பு. cdsco.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் இதை நீங்கள் பார்த்துக்கலாம். தங்கம் விலை சவரனுக்கு 2500 ரூபாய் வரை குறைந்துள்ளது. ஒரே இறங்கு முகமாகவே இருக்கிறது. தங்கம் வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். தமிழக அரசின் சார்பில் படித்த வேலைவாய்ப்பற்றவர்களுக்காக உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி 10th ஃபெயில் ஆனவங்களுக்கு மாதத்துக்கு 200 ரூபா, பாஸ் ஆனவங்களுக்கு 300 ரூபா, +2க்கு 400, டிகிரிக்கு 600 கொடுக்குறாங்க. அதுவே மாற்றுத்திறனாளியாக இருந்தால் 10th 600, 12th 750, பட்டதாரி படிச்சிருந்தால் 1000 ரூபாய் உங்களுக்கு உதவித்தொகை கொடுக்குறாங்க. பிப்ரவரி 26 இது முடியுது. எல்லா மாவட்டத்துக்கும் உண்டு. யாருக்கும் வேணும் அப்படின்னா உங்களோட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் போய் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதற்கான எலிஜிபிலிட்டி, நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் பதிவு பண்ணி 5 வருஷம் ஆயிருக்கணும். இதுவே மாற்றுத்திறனாளியாக இருந்தால் 1 வருஷம் ஆயிருந்தால் போதும். தொடர்ந்து நீங்கள் புதுப்பிச்சுக்கிட்டு வந்திருக்கணும். எஸ்சி எஸ்டினா 45 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களாம். இதுவே மற்றவங்கனா 40 வயசுக்குள்ளே இருக்கணும். குடும்ப ஆண்டு வருமானம் 72000க்குள்ளே இருக்கணும். இப்போ படிச்சுக்கிட்டுனா இருக்கக்கூடாது. சுயதொழில் எதுவுமே பண்ணக்கூடாது. படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இது கொடுப்பாங்க. பொறியியல், மருத்துவ, விவசாயம், கால்நடை அறிவியல் இது போன்ற படிப்புகளுக்கு இந்த உதவித்தொகை கிடையாது. அப்படிப்பட்டவங்க நீங்கள் நான் 12th வச்சு பண்ணலாமா அப்படின்னு கேட்கக்கூடாது. கிடையாது. இதற்கு உங்களோட பேங்க் பாஸ்புக், ஆதார் கார்டு, முக்கியமாக ரேஷன் கார்டு மற்றும் அனைத்து கல்வி சான்றிதழ், டிசி, இது எல்லாமே நீங்கள் வந்து சம்மந்தப்பட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம், உங்களோட மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் போய் கொடுத்து அப்ளை பண்ணிக்கணும். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு லாஸ்ட் டேட் இருக்குது. ஈரோடுக்கு பிப்ரவரி 26 லாஸ்ட் டேட்டு. ஸோ முந்துங்கள்.